கல் அல்லது நீங்க சொல்ற இந்த நேரம் எதுக்காவது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் புரோட்டோகால் இருக்கான்னு கேட்டா இல்லை, முட்டை. இதுதான் அடிப்படையான உண்மை சார். எது உண்மை எது போய் வேறுபடுத்த தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன், உங்க ஜோதிட மையம் வந்து பூமியை மையப்படுத்திய கருத்து. ஃபர்ஸ்ட் ஜியோ சென்ட்ரிக் தியரி, அதுவே தப்பு. சோலார் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தேர்ட் பையன் சொல்லுவான், சன் இஸ் தி சென்டர், எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட். நீங்க சொல்ற நவ கிரகங்கள் சொல்றீங்களே, அதாவது யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ கிடையாது சார். ஏன்னா 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி டிஸ்கவர் பண்ணது ரெண்டு, ரெண்டாவது போய் மூணாவது போய் சூரியன் வந்து நீங்க கிரகம் சொல்றீங்க, அது நட்சத்திரம். நாலாவது போய் நிலா வந்து துணைக்கோள், அது அதுவும் கிரகம் கிடையாது. இது அஞ்சாவது போய் பிறந்த நேரம் சொல்றேன் சார், பிறந்த நேரம். அஸ் எ டாக்டர் நான் சொல்றேன், ஒரு தாய்க்கு பிரசவ வலி வந்ததுக்கு அப்புறம் 10 ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் தாண்டி தான் குழந்தை வந்து வெளியே வரும். அப்ப குழந்தை வெளியே வரும்போது தலை சுத்தி பாப்பா வெளியே எடுப்போம், தொப்புள் கால கட் பண்ணுவோம், தொடைப்போம், டோக்கன் கட்டுவோம், அம்மாக்கு தாய்ப்பால் குடிதான் பார்ப்போம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் 17 டெலிவரிஸ் நடக்கும். இந்த 17 டெலிவரிஸ்க்கு திடீர்னு எமர்ஜென்சி சிசரின் செக்ஷனுக்கு நான் தூக்கி போட்டு பாப்பா வெளியே எடுப்போம், அங்க உயிர் தான் போவோம். அப்புறம் நாங்க சாவகாசமா டீ சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் தான் நாங்க நேரத்தை எழுதுவோம் சார் குழந்தைக்கு. அந்த நேரத்துக்கு கொண்டு போய் நீங்க ஜாதகம் கணிக்கிறீங்களா? ரெண்டாவது படு. அப்புறம் லோக்கல் டைம் இருக்கு, இன்டர்நேஷனல் டைம் இருக்கு. லோக்கல் டைம்னா நம்ம கல்கட்டால ஒரு டைம், மெட்ராஸ்ல ஒரு டைம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல ஒரு டைம் ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி 4 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் ஜியோமெட்ரிக் மெரிடியன் பக்கம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்பனா அடிப்படை கருத்து தப்பு, அது பண்ண கிரகங்களும் தப்பு. நோபல் லாரெட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க சார், அதுல வந்து 187 சயின்டிஸ்ட், 60 நோபல் லாரெட்ஸ் சொல்லிட்டு கண்டெம் பண்ணிருக்காங்க. இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் வந்து நீங்க மக்களை வந்து மயக்கமாயி இது சயின்ஸ் ஒரு பெயிண்டான பிக்சரை வந்து டிசால்வ் பண்ணும், இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் டிஸ்ட்ராய் பண்ணுன்னு நோபல் லாரெட்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிருக்காங்க உலக ரீதியா. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதனோட வீக்னஸ்க்காக தான் இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம். தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க, ஒரு டாக்டர் போய் பாருங்க, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. உங்க அர்த்த சாஸ்திர சாணக்கிய என்ன சொல்றாரு, அஸ்ட்ராலஜி பார்த்த மன்னன் எவனாவது போரிட போனானா அஸ்ட்ராலஜி பார்த்தே செத்து போவான்னு அர்த்த சாஸ்திர சாணக்கிய சொல்றாரு. புத்தர் என்ன பண்றதா, சாங்கு சடங்கு நேரம் நட்சத்திரம் பார்த்து உன் வாழ்க்கை நடத்தினா உன் வாழ்க்கை மேம்படாது, அழிந்து போன புத்தர் சொல்றாரு. ஏன் சார், புத்தர், சாணக்கியர், சுவாமி விவேகானந்தர் தெளிவா சொல்லும் போது உன்ன ஜோதிட பார்த்து அழிக்கின்ற சமுதாயம் முன்னேறாது சார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நுண்பொருள் காண்பது அறிவு, செம்பொருள் காண்பது அறிவு, நாங்க அறிவை தான் முன்னேற நிறுத்தி பண்றோம் சார்.